गाइस वेलकम टू डू विद मिथुन இன்னைக்கு வந்து நாங்க கிராஃப்ட் பத்தின தான் வீடியோ பார்க்க போறோம் அது இந்த வீடியோ ஹாய் गाइस இன்னைக்கு நம்ம வந்து கிராஃப்ட் பத்தி பார்க்க போறோம் அது என்னன்னு பாத்தீங்க அவெஞ்சர்ஸ் கிராஃப்ட் நீங்க எதா நிறைய கிராஃப்ட் பண்ணிக்கீங்க ஆனா இந்த கிராஃப்ட் வந்து ஈஸியா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆமா அது வந்து நாங்க என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு கேப்டன் அமெரிக்கா ஷீல்ட் அப்புறம் மாஸ்க் அப்புறம் தோர் ஹேமர் அதான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ காய்ஸ் இப்போ வந்து இப்போ தோர் ஹேமர் பண்ணியிருக்கேன் ஆனால் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை ஸோ கைப்பிடினு பண்ணியிருக்கேன் அப்புறம் இவன் வந்து இது மாஸ்க் பண்ணியிருக்கான் கேப்டன் அமெரிக்கா மாஸ்க் அப்புறம் இது வந்து ஷீல்ட் தேவையான பொருள் வந்து இது வந்து இந்த கேப்டன் கஷீல்டு மேலே ஒட்ட இது வந்து மூணு கிரேன்ஸ் எடுத்திருக்கேன் அது வந்து ரெட்டு ப்ளூ அப்புறம் கோல்டன் அப்புறம் சில்வர் இது வந்து சிசர் வெட்டே இது நூல் இது கம் ஒட்ட இந்த கேப்டன் அமெரிக்கா ஷீல்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரவுண்டாக வெட்டிக்கோங்க அப்புறம் ரவுண்டாக வெட்டிட்டதுக்கப்புறம் இங்கே சர்க்கிளும் இங்கே ஒரு சர்க்கிளும் போட்டுக்கோங்க அப்புறம் இங்கே ஒரு சர்க்கிள் அப்புறம் நீங்கள் கலர் ஆச்சுங்க என்ன எடுத்து எப்படி பார்த்தீங்கன்னா இது கைப்பிடி இங்கே ப்ரௌன் ஆச்சுங்க அப்புறம் இது பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் அப்புறம் ஸ்டார் மிடலில் போட்டுக்கோங்க அது ஸ்டார் எல்லாருக்குமே போல தெரியும்னு நினைக்கிறேன் அப்புறம் கேப்டன் அமெரிக்கா ஷீல்ட் ரெடி ஆயிடும் இதோ இந்த மாதிரி தான் இப்போ வந்து இது விளாட்றதுக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு கேப்டன் அமெரிக்கா மாஸ்க்கு மாஸ்க் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வெட்டிக்கோங்க அப்புறம் இங்கே ரெண்டு ஓட்டை போட்டுக்கோங்க அப்புறம் கயர் கட்டிக்கோங்க இப்போ இதுக்கு வந்து ப்ளூ பெயிண்ட் நம்ம வந்து அடிச்சுக்கலாம் உங்ககிட்ட பெயிண்ட் இருந்தாலும் அடிச்சுக்கோங்க க்ரேயான்ஸ் இருந்தாலும் அடிச்சுக்கோங்க அப்புறம் ஸ்கெட்ச் இருந்தால் கூட நாங்கள் இப்போ வந்து க்ரேயான்ஸ் ட்ரை பண்ணுறோம் ஏன்னா ஈஸியாக இருக்கும் அடிக்கிறதுக்கு அதனால தான் ஸோ அடிச்சுட்டு உங்ககிட்ட நாங்கள் வந்து காட்டுறோம் இப்போ வந்து இந்த மாதிரி ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க இப்போ இந்த ஏஏ வந்து சில்வர் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க உங்ககிட்ட இது ஒயிட் இருந்தால் கூட அடிச்சுக்கலாம் நாங்கள் சில்வர் அடிக்கிறோம் ஏன்னா அது கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும் இருக்கும் இப்போ இது நாங்கள் ஷைனிங்காக பெயிண்டிங் அடிச்சிட்டோம் சில்வரை இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம மாஸ்க் பண்ணோம் பார்த்தீங்களா அதை இந்த ஏவை வந்து க்ளூ போட்டுடலாம் க்ளூ போட்டுட்டு நம்ம இந்த மாஸ்க்கு இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து நம்ம ஒட்டிக்கலாம் இது இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க அப்புறம் காயை வச்சுருங்க அதை காயை வச்சுட்டு இங்கனக்குள்ளே ரெட் அடிங்க இதோ இந்த மாதிரி இது உண்மையிலே சூப்பராக இருக்கும் நாங்கள் வந்து அயன்மேன் மாஸ்க் அந்த மாதிரி நிறையா பண்ணுறோம் பண்ணிவிட்டு உங்ககிட்ட சொல்கிறோம் அவ்வளோதான் முடிஞ்சு இப்போ இதை வந்து நம்ம காய வச்சிடலாம் இப்போ இதுதான் வந்து தோர் ஹேமர் உங்களுக்கு தோர்னால் தெரியும் அவெஞ்சர்ஸில் ஒருத்தன் சுத்தியில் வச்சுருப்பான் அவன்தான் ஸோ வந்து தோர் ஹேமர் இது உண்மையிலே நல்லாயிருக்கும் இது வந்து எப்படி செய்கிறதுனா ஒரு லாங்கான அட்டை எடுத்துக்கோங்க அதை அஞ்சாக மடிச்சுட்டு இந்த ரெண்டு பகுதியிலையும் ஒட்டிடுங்க ஒட்டிட்டு இங்கனக்குள்ளே உங்களுக்கு எந்த இடத்துல ஹேமர் வேணுமோ அந்த இடத்துல ஓட்டை போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு போட்டு அட்டையிலேயே ஒரு ஸ்டிக்கு மாதிரி பண்ணி அதை க்ளூ போட்டு ஒட்டிட்டு அந்த ஓட்டைக்குள்ளே விட்டுருங்க ஆனால் கரெக்டாக இருக்கணும் மெஷர் அப்புறம்
அப்புறம் இந்த மாதிரி இருக்கணும் ஒரு கைப்பிடி பாருங்க அப்புறம் நாங்க வந்து இத நிறைய செய்யணும் ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா சை இந்த இந்த மாதிரி சர்க்கிள்லாம் மூணு மாதிரி செஞ்சு ஒட்டிடணும் அப்புறம் பாருங்க சைடுலாம் இன்னும் ரெடி பண்ணல சோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதை பண்றதுக்கு முன்னாடி இதுல பிரவுன் கலர் அடிச்சிட்டு இதுல லைட்டா சில்வர் கலர் அடிச்சுக்கோங்க அப்பதான் பார்க்க தோர் ஹேமர் மாதிரி இருக்கும் அப்புறம் இதுக்கும் பிரவுன் கொடுத்துக்கோங்க நீங்க இத முழு அட்டை நீங்க முழு அட்டை எடுத்துக்காதீங்க பாதி அட்டை எடுத்துங்க வெட்டி இந்த மாதிரி வெட்டி எடுத்துங்க அப்புறம் இந்த அட்டையும் இந்த மாதிரி வெட்டி எடுத்துங்க ஆமா ஏனா வந்து இது கொஞ்சம் பெருசா இருக்கும் ஆனா சமையா இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சோ இந்த மாதிரி அட்டை எடுத்து இருந்தீங்க இல்லையா இது எடுத்துட்டு லைட் ப்ளூ கிரேயான்ஸ் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அத இந்த மாதிரி டிசைன் போட்டுக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி டிசைன் போட்டுக்கோங்க தோர் ஹேமர்ல என்ன டிசைன் இருக்குமோ அத போட்டுட்டு இந்த ஹேமர்ல நம்ம வந்து ஒட்டிக்கலாம் இப்போ அளவை பார்த்துக்கோங்க டிசைன் பண்ணிட்டு இப்படி அளவை பார்த்து நீங்க வந்து வெட்டிக்கோங்க அப்புறம் கம்மு போட்டு ஒட்டிக்கோங்க இப்போ உங்க தோர் ஹேமர் கொஞ்சம் ரியாலிட்டியா இருக்கும் இப்போ இன்னும் ரியாலிட்டியா எப்படி ஆக்குறதுன்னு வாங்க பார்க்கலாம் அப்புறம் மீதி வச்சிருந்த அட்டையை பாதி எடுத்துக்கோங்க இதே டிசைன்ல எடுத்துக்கோங்க அப்புறம் இந்த மாதிரி பாதி வர மாதிரி பண்ணிட்டு அப்புறம் இதுல வந்து ப்ளூ கலர் அடிச்சுக்கோங்க உனக்கு இது பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு காட்டு ஸோ அதை வச்சு ப்ரெனா இப்போ விளாண்டுருக்கேன் ஸோ நம்ம வந்து அதை கலர் அடித்து முடிச்சிட்டிங்கன்னா வந்து அப்புறம் கலர் அடித்து முடித்தோடனே இப்படி எடுத்தா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் அது மாதிரி நிறைய இடத்துல நீங்கள் வச்சு எடுக்கலாம் ஸோ நான் இப்போ இந்த மாதிரி கலர் அடிச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நிறையா பண்ணிட்டு உங்ககிட்ட காட்டுறேன் ஸோ காய்ஸ் நான் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்ன டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம் அதில் வந்த டிசைன் தான் ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அவ்வளோதான் நம்ம தோர் ஹேமர் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதை வச்சு நிறையா விளையாடலாம் நான் வந்து இந்த ஓட்டையை அடைக்கலை உங்ககிட்ட அட்டை இருந்தால் அடைச்சிக்கோங்க என்கிட்ட அட்டை இல்லை அவ்வளோ பெருசு இருக்குது ஆனால் அவ்வளோ பெருசாக இல்லை ஸோ நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க இப்போ நானும் ட்ரெனும் விளையாடுறதா இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க அப்புறம் நாங்கள் இன்னும் நிறையா வீடியோ கிராஃப்ட் ஆர்ட் அந்த மாதிரி நிறையா போடுறோம் நீங்கள் அதை பார்த்து செய்யுங்க பாய் டாடா